ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. நாம இந்த வீடியோல ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பத்தி பார்க்க போறோம். ராகு கேது இது சுவர்பானு அப்படிங்கிற ஒரே கிரகம்தான். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில நடந்த சண்டைகளை பத்தி நாம பல காலமா படிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். சுவர்பானு அப்படிங்கிறவரோட தலைய விஷ்ணு பகவான் தன்னோட சக்கராயுதத்தால வெட்டினப்போ தல ராகுவாகவும் உடல் கேதுவாகவும் அவதாரம் எடுத்தது. காரணம் அவங்க தேவாமிர்தத்தை பருகினதால. இந்த ராகுவும் கேதுவும் சிவனை வேண்டி வரம் பெற்றாங்கன்னு புராணங்கள் சொல்லுது. நவகிரக அந்தஸ்தை பெற்ற இவங்க எல்லா கிரகங்களை விடவும் வலிமையானவங்களா இருந்திருக்காங்க, இப்பயும் இருக்காங்க. ராகுவை காட்டிலும் கேது மிகவும் சக்தி வாய்ந்தது. சூரியனை விட ராகுவும் ராகுவை விட கேதுவும் அதீதமான சக்தி வாய்ந்த கிரகங்கள்னோ இது சாயா கிரகங்கள் அப்படின்னு போற்றப்படுது. இவங்களுக்குன்னு சொந்த வீடு அப்படின்னு ராசி மண்டலங்கள்ல எந்த வீடும் குறிப்பிடப்படவே இல்லை. இவர்களுக்குன்னு மூன்று மூன்று நட்சத்திரங்கள் ஒதுக்கப்பட்டும் இருக்கு. ராகு எங்க நிற்கிறாரோ அதேதான் அவருக்கு சொந்த வீடு. இதேதான் கேதுவுக்கும். சரி, இந்த ராகு கேது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு ஒரு சில பேருக்கு நன்மைகளை அள்ளி தருவாரு. அதே சமயம் கேது அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நிலைகள்ல ஆப்பும் வைப்பாரு. கேது ஒருத்தருக்கு அள்ளித்தரார்னா ராகு ஒரு சில பேருக்கு மட்டும் ஆப்பு வைப்பாரு. எது எப்படியோ ஒரு கிரகம் கொடுத்தா ஒரு கிரகம் தடுக்கும். ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ராகுவும் கேதுவும் சேர்ந்தே கொடுக்கும். இந்த ராகு கேதுங்கிறது சாதாரண கிரகமாகவோ அல்லது சாதாரண விஷயமாகவோ நாம கடந்து போக முடியாது. மிகவும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான். இந்த ரெண்டு கிரகங்களுமே சாதாரணமா இருக்கிற மனுஷனை தூக்கி விட்டு எங்கேயோ கடந்தவனை எங்கேயோ கொண்டு போய் வச்சு அழகு பார்க்கும். அதே சமயம் இந்த ரெண்டு கிரகங்கள் நினைச்சா ஒருத்தனை ஒண்ணுமே இல்லாமலும் ஆக்க முடியும். ராகு கொடுத்தாலும் சரி கேது கொடுத்தாலும் சரி வித்தியாசம் சின்ன அளவுதான். ராகு நல்லதை கொடுத்தாலும் கெட்டதை கொடுத்தாலும் அள்ளிதான் கொடுப்பாரு. கேது கெட்டதையும் கொடுக்க மாட்டாரு, நல்லதையும் அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டாரு. இந்த ராகு கேதுக்கள் ஒவ்வொரு ராசி மண்டலத்துக்கும் பெயர்ச்சி அடைய 18 மாசம் எடுத்துக்குவாங்க. இருக்கிற இடத்துக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் நன்மைகளையோ அல்லது தீமைகளையோ தருவாங்க. பொதுவா ஜனனகால ஜாதகத்துல ராகு கேதுக்கள் 3, 6, 10 மற்றும் 11 இடங்கள்ல இருக்கிறது நல்ல பலன்கள் வழங்கும்னு ஜோதிட சாஸ்திரங்கள் அடித்து சொல்லுது. இதையேதான் ஜோதிட முன்னோர்களும் இப்ப வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கேதுவை போல செவ்வாயும் சனியை போல ராகுவும் செயல்படும்னு ஒரு கூற்று முன்வைக்கப்பட்டுகிட்டேதான் இருக்கு. ராகு ஒரு கரும்பாம்புன்னும் கேது ஒரு செம்பாம்புன்னும் சொல்லப்படுது. ஒருவர் ஜாதகத்துல ராகு கேது ஆ மேடம் எழுது சுறா நண்டு கண்ணி, அதாவது மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஆகிய வீடுகள்ல இருந்தா ஆக சிறந்த யோகத்தை ஏற்படுத்தும் முன்னு ஜோதிட நூல்கள் விவரிக்குது. ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல கெடுப்பாரும் இல்லைன்னு பழமொழிகளும் ஜோதிடம் சார்ந்து எழுதப்பட்டுதான் இருக்கு. ராகுவ போகக்காரகன்னும் கேதுவ மோட்சக்காரகன்னும் சொல்லப்படுது. ஆசைகளுக்கு அதிபதியா ராகு இருக்காரு, மோட்சத்துக்கு அதிபதியா கேது இருக்காரு. வர்ற அக்டோபர் 30 தேதி 2023 ராகு பகவான் மேஷத்துல இருந்து மீனத்துக்கும் கேது பகவான் துலாத்துல இருந்து கன்னிராசிக்கும் பெயர்ச்சி அடைய போறாங்க. இரண்டு கிரகங்களுமே எப்பயுமே பின்னோக்கி செயல்படக்கூடிய கிரகங்கள். எப்பயுமே வக்ரமா இருக்கக்கூடிய இந்த கிரகங்களுக்கு பொதுவான பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு முதல்ல பார்ப்போம். விநாயக பெருமான வழிபாடு செய்யறது ஆகச்சிறந்த கேதுவுக்குரிய பரிகாரம் ஆகும். மகாவிஷ்ணுவோட மீன் அவதாரமான மச்ச அவதாரத்தை வணங்கலாம். ஏன்னா ராகு பகவான் இப்போ மீனத்துக்கு தான் போறாரு. பணப்பயிரையோ அல்லது மணி பர்ஸ்லையோ வெள்ளி நாணயத்தையோ அல்லது சின்ன வெள்ளி பீஸ் அதை போட்டு வைக்கிறதும் நல்லதொரு நிதிநிலையை மேம்படுத்தும். அதே போல தினைக்கும் நெத்தில அல்லது கழுத்துல மஞ்சளை சின்ன அளவுலையாவது வச்சுக்கணும். அதே போல பிரவுன் நிற ஆடைகளை ஏழைகளுக்கு தானம் செய்யறது கேதுவுக்குரிய பரிகாரமா பார்க்கப்படுது. சரி, இப்போ உங்க ராசிக்கு என்ன பலன் அப்படின்னு பார்ப்போம். சனி பகவான் அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, உங்க ராசிக்கு 2 இடத்துக்கு ராகுவும் 8 இடத்துக்கு கேதுவும் வர்றாங்க. இது உங்களுக்கு நன்மையான்னு கேட்டா
ஒரு விதத்துல நன்மைதான். எந்த விதத்துல எல்லாம் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும், எப்படி இருந்தா இந்த ராகு கேது பெயர்ச்சியில இருந்து நீங்க எளிதா தப்பிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல நீங்க போக வேண்டியது ராமேஸ்வரம் தீர்த்தம். ராமேஸ்வரத்துல இருக்கிற தீர்த்தங்களை நீராடுறது இந்த ராகு கேது பெயர்ச்சியில ஏற்படுகின்ற சங்கடங்கள்ல இருந்தும் சிக்கல்கள்ல இருந்தும் உங்களை காப்பாத்தும். கடன் பிரச்சனை இந்த காலகட்டத்துல இருக்காது. உடம்புல இருந்த நோய் உள்ளிட்ட பிரச்சனைகளும் நீங்கும். மறைமுக எதிரிகளோட தொல்லைகளும் இருக்காது. தேவையற்ற சகவாசங்களும் இனி இருக்காது. யாரை நம்பியும் ஒப்பந்தங்கள்லையோ அல்லது ஜாமீன்லையோ கையெழுத்து போட வேண்டாம். யாருக்காகவும் நீங்க கேரண்டி தர வேணாம். ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி, நூதன வணிகம் உள்ளிட்டவைகள்ல கவனமா இருங்க. உங்க ஜாதகத்துல நல்ல நேரம் நடந்தாலும் இந்த சமயத்துல நீங்க கவனமா இருக்கிறது ரொம்ப அவசியம். திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சற்று தாமதமாகி பின்னர் சிறப்பான திருமணம் கைகூடும். உண்மையை சொல்லணும்னா இப்ப உங்களுக்கு ஏழரை சனி வேற நடக்குது. அதனால எதையும் நிதானமா செய்யறது எல்லா விதத்திலையும் சிறப்பை தான் ஏற்படுத்தும். பண வரவுக்கு இந்த காலகட்டத்துல குறை இருக்காது. கைக்கு வர பணத்தை வச்சு ஏற்கனவே இருந்த கடன்களை அடைச்சு முடிப்பீங்க. கடன் தொல்லைகளும் நீங்கிறதால இனி நீங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்பீங்க. குடும்ப விவகாரங்கள்ல ஏற்கனவே இருந்து வந்த சிக்கல்களும் தொல்லைகளும் நீங்குது. குடும்ப விவகாரங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியத்தான் வழங்கும். முகத்துல பொலிவு உண்டாகும். வயிற்றுல இருந்த உபாதைகள் எல்லாமே நீங்கும். கழிவுகள் வெளியேற பாதைகள்ல இருந்த பிரச்சனைகளும் நீங்குது. உடல் பருமனா இருக்கு, எப்படி வெயிட்ட குறைக்கிறது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த காலகட்டத்துல நீங்க உடற்பயிற்சி, யோகா, தியானம் உள்ளிட்டவைகள்ல ஈடுபாடு காட்டுவீங்க. தாம்பத்தியம் உள்ளிட்டவைகள்ல உங்களுக்கு ஈடுபாடு குறைவா இருக்கும். குறிப்பா பெண்கள் கர்ப்பப்பை மற்றும் யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படாம பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏற்கனவே இருக்கிற நோய்களுக்கு நீங்க முறையான சிகிச்சையை மேற்கொள்வீங்க. இந்த காலகட்டத்துல அதற்கான வாய்ப்புகளும் வழிகாட்டுதலும் கிடைக்கும். அடுத்த வருஷம் குரு பகவான் ரிஷபத்துக்கு பெயர்ச்சி அடைவாரு. இதனால குருவோட பார்வை கன்னி மேல விழுகிறதாலையும் கன்னியில இருக்கிற கேது மேல விழுகிறதாலையும் பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்படாது. நினைச்சபடி எல்லாமே சாதகமா முடியும். பிரிந்திருந்த கணவன் மனைவியும் ஒன்று சேர்வாங்க. பணமே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த கும்பராசிக்காரவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா பணத்துக்கு பஞ்சம் இல்லாம நன்மைகள் நடக்கும். அந்த சமயத்துல நீங்க ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி உள்ளிட்டவைகள்ல இருந்தும் லாபம் எடுப்பீங்க. கடன் கொடுத்தேன், பணம் திருப்பி கைக்கு வரவே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அந்த பணமும் இனி கைக்கு வந்து சேரும். இந்த காலகட்டத்துல மனசு சிறு சிறு சங்கடங்களுக்கு ஆளாகலாம். அதுக்கு காரணம் உங்களுடைய பழக்க வழக்கங்கள். எல்லா விதத்திலையும் நீங்க இந்த காலகட்டத்துல அனுபவத்தையும் தாண்டி நல்லதொரு ஆடம்பர வாழ்க்கையை நோக்கி பயணம் மேற்கொள்வீங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சியில உங்க கும்பராசிக்கு 100%-82% நன்மைகள் தாங்க நடக்க போகுது. மேலும் பல நன்மைகள் நடக்க குலதெய்வ வழிபாட்டோட விநாயகர் வழிபாடும் ராமேஸ்வரத்துல போய் நீராடுறதும் ரொம்ப நன்மைகளை வழங்கும். நம்ம சேனல்ல விளம்பரம் செய்ய நினைக்கிறவங்க கீழ்காணும் மெயில் ஐடியை தொடர்பு கொள்ளலாம். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள், இதிகாசங்கள் பற்றிய தகவல்களுக்கு ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி.